ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பறவைகளும் பறக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு சிலது ரொம்ப தூரம் பறக்கும், ஒரு சிலது கொஞ்சம் தூரம் பறக்கும். ஆனால் சிறகுகளே இல்லாத, அதாவது விங்ஸே இல்லாத பறவை ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்துலேயே ரொம்ப அமைதியான ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமுக்கு போனால் நம்மளோட ஹார்ட் பீட் நமக்கே கேட்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் நம்ம நடந்தோம்னா நம்மளோட எலும்புகள் உரசுற சத்தம் நமக்கு கேட்கும். அந்த அளவுக்கு அமைதியான ரூம் அது. மனுஷனுடைய தலையை துண்டித்ததுக்கப்புறம் அந்த துண்டிக்கப்பட்ட தலையில் உயிர் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் அந்த துண்டிக்கப்பட்ட தலைக்கிட்ட போய் பேசினா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். '1960களில் ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஜியாலஜிஸ்ட் ஒருவர் பூமியை தொலையிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதற்கு அவர் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரில்லிங் மிஷின் அவர் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷமாக யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்காரு. அதில் அவர் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்காரு, அதாவது 7 மைல்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டிருக்காரு. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த ஹோலில் இருந்தது, அந்த துளையிட்ட இடத்துலேருந்து 360 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு ஹீட் வந்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. ஆனால் இப்போ சமீபத்தில் அதுக்கு ஒரு இரும்பு கேப் போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் காலங்களில் மக்களுடைய தலையை துண்டிக்கிறதுக்கு கில்லட்டின் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்க. அதில் பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது உடம்புல பட்ட உடனே உடம்பும் தலையும் தனித்தனியாக துண்டிக்கப்பட்டுரும். அப்படி துண்டிக்கப்படுற தலையில் உயிர் இருக்குமா அப்படின்னு ஒரு சில சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆராய்ச்சியின் முடிவில் அவங்க ஒரு சிலரை கண்ணை பிளிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது கண்ணை சிமிட்ட சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க ஐஸை பிளிங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வார்த்தைகளால் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஆனால் அதுக்கு பதிலாக கூப்பிட்றவங்கள நோக்கி பார்த்துருந்துருக்காங்க. ஜாப்பனீஸ் மொழியில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் சூண்டோக்கு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய புத்தகங்களை வாங்கி வீட்டில் அடுக்கி வைப்போம். அந்த மாதிரி அடுக்கி வைக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் சூண்டோக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, படிக்கணுன்ற ஆர்வத்தில் புத்தகங்கள் வாங்குவோம், ஆனால் கண்டிப்பாக படிக்க மாட்டோம். அதுதான் இதோட அர்த்தம். அப்படி பார்த்தா நானும் கூட சூண்டோக்கு தான். ஃப்ரான்ஸ் நாட்டில் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல உணவு முறைகளும் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சில கொடூரமான உணவு தயாரிக்கும் முறைகளும் இருக்குது. அது பேர் என்னென்னா, ஃபோயி கிராஸ். ஃபோயி கிராஸ் அப்படின்ற உணவு டக் இல்லைன்னா கீஸ், அதோடைய லிவர்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவு தான். இந்த உணவு ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பாரம்பரியமிக்க உணவும் கூட. இந்த உணவை தயாரிக்கிறதுக்காக ஒரு உயிருள்ள டக்கை அதோடைய நார்மலான லிவரோட சைஸ்லேருந்து 10 மடங்கு அதோடய லிவரோட சைஸை பெருசாக்குவாங்க. அது உயிரோடு இருக்கும் போதே அந்த மாதிரி பெருசாக்குறதுக்கு அதுக்கு ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுவாங்க. அதாவது அதை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. அது சாப்பிடும்போது அசையாமல் இருக்கிறதுக்காக அதோடய கால்கள் ரெண்டையும் ஒரு போர்டில் ஆணிகள் மாட்டி அதில் அதோடய காலை மாட்டி அதை அசையாமல் பார்த்துக்குவாங்க. சால்டட் ஃபேட்டி மெய்ஸ் அப்படின்ற உணவை கிட்டத்தட்ட 5.5 LB, அதாவது 5.5 pounds அளவுக்கு அதுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க. அதை ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லை 3 வேளை அளவுக்கு அதுக்கு பிரித்து ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி உணவை டக்காக இருந்தால் 12 நாட்கள் கொடுப்பாங்க. ஒருவேளை கீஸாக இருந்துச்சுன்னா 17 நாட்கள் கொடுப்பாங்க. இதை ஊட்டுறதுன்னு சொல்கிறத விட திணிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோயி கிராஸ் உணவு வகைகளை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் 20,000 டன் வரைக்கும் தயாரிக்கிறாங்க. இதை மித்த நாடுகள் எதிர்த்தாலும் ஃப்ரான்ஸ் நாடு இதை தன்னோட கல்ச்சராக பார்க்குறாங்க. நார்மலாக பறவைகளோ இல்லை ஒரு சில மிருகங்களோ தான் தூங்கும்போது ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து தூங்குவாங்க. அதுக்கு காரணம் தன்னை மித்த மிருகங்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி தூங்குறத யூனிஹெமிஸ்பியரிக் ஸ்லோ வேவ் ஸ்லீப், USMS அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த பறவையோ மிருகமோ அதோட மூளையில் ஒரு பாதி மூளை அலர்ட்டாகவும் ஒரு பாதி மூளை தூங்கவும் செய்யுமாம். இந்த மாதிரி தூக்கத்தை பறவைகளோ மிருகங்களோ அடிக்கடி செய்யாது, ரொம்ப தேவைப்படுறப்ப தான் செய்யும். அதாவது ஒரு பறவை ரொம்ப தூரம் எங்கேயோ பறந்து போகுது, முன்னப்பன தெரியாத இடத்துல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது அங்கே தன்னை யாரும் தாக்கிடக்கூடாதுன்ற மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை அது யூஸ் பண்ணும். 2 கண்களையும் மூடி தூங்கினா அதை ஏசிமெட்ரிக் ஸ்லோவே ஸ்லீப்னு சொல்லுவாங்க.
சிறகுகளே இல்லாத பறவை, அதாவது விங்ஸே இல்லாத பறவை எதுனா கிவி பேர்ட். இந்த கிவி பேர்டுக்கு விங்ஸ் இல்லை அப்படின்றது ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அதோட பீக், அதாவது அதோட மூக்குமாக இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதோட பீக்கோட எண்டில் தான் அதுக்கு நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும், அதாவது மூச்சு துவாரங்களே இருக்கும், அது வழியாக அது மூச்சுவிடும். ஸோ அந்த பீக்கோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா அதோட நாஸ்ட்ரல்ஸை நீங்கள் பார்க்கலாம். உலகத்திலேயே குவைட்டஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னா, வாஷிங்டனில் இருக்க ரெட்மாண்ட் அப்படின்ற இடத்துல இருக்க மைக்ரோசாஃப்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸான பில்டிங் 87 இருக்க ஒரு ரூம் தான். இந்த ரூம் வேர்ல்ட்ஸ் குவைட்டஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே இடம் பெற்றிருக்குது. இந்த ரூமோட பேக்ரவுண்ட் நாய்ஸோடைய அளவு என்னென்னா -20.35 decibels, அதாவது நமக்கு நார்மலாக கேட்கக்கூடிய அளவோட 20 decibels கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்னாலே நம்மளோட ஹார்ட் பீட் நமக்கே கேட்க ஆரம்பிக்கும். அதோட நம்ம காதில் யாரோ சப்புன்னு அரைஞ்ச மாதிரி ஒரு ரிங்கார சத்தமும் கேட்கும். இதனால் கொஞ்ச நேரத்தில் நமக்கு காது கேட்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிறப்ப நம்மளோட பேலன்ஸும் தவற ஆரம்பிக்கும். அங்கே நம்ம நடக்கும் போது நம்மளோட எலும்புகள் ஒன்று கொண்டு உரசுற சத்தம் கூட கேட்க ஆரம்பிக்கும். இன்னும் இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட வாய்ஸ் ஆஃப் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன்.